ஹவுஸிங் ரெண்ட்டு கொடுலாம் ஒரு நாளைக்கு முந்நூறுலேருந்து ஐநூறுரூவா ஏரியாவை பொறுத்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணலாம் உங்களுக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே சிட்டி இந்த இரும்பு வெல்டடிச்ச பார்ட்ஸை தவிர மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு கழட்டிக்கிற மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் வணக்கம்ண்ணா வணக்கம் ஆனால் நம்ம கங்கா அக்ரோல சாப் கட்டுற பத்தி நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சுன்னா இப்போ வந்து நம்ம லிஃப்டிங் மிஷினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்ண்ணா இந்த லிஃப்டிங் மிஷின் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லு மித்த எதுக்கும் இந்த லிஃப்டிங் மிஷினில் என்ன நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குது இது எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னா இது இது வாங்குறதுனால அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கும் இல்லை அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ இந்த கவ் லிஃப்டிங் மிஷின் எதுக்குன்னு பேசிக்காக பார்த்தீங்கன்னா கண் ஈனும் போது மாடு வந்து கால்சியம் டிஃபிஷியன்சினால் வந்து படுத்துருங்க அப்படி இல்லைனா கால் உடைகிறது அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூங்கும் போது படுத்துரும் அப்போ அந்த மாட்டை வந்து தூக்கி நிறுத்துறதுக்காக தான் இந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் மாடல் ஈஸியாக நீங்கள் கழட்டி இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் சரி ரெண்டாவது இந்த இது வந்து பாத்தேசிக்கா இது வந்து ரெண்டிங் மாடல்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து ரெண்ட் பண்ணிக்கலாம் நீங்க வெளியே உங்க ஏரியால வந்து இதை வாங்கி வச்சுட்டீங்கன்னா உங்க பண்ணைன்னா உங்க பண்ணைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது தவிர சுற்றி இருக்க பண்ணை இடத்துக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ரெண்ட் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு முந்நூறுலேருந்து இருந்து ரூபாய் ஏரியாவை பொறுத்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணலாம் ஆனால் இப்போ வேற என்ன பெனிஃபிட்ஸ்னா நம்ம வந்து சாப்பிடுல பார்த்துருந்தோம் ஒரு வீல்ல இருந்து மேலே வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு விவசாயிங்களுக்கு எப்படியெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை எல்லாத்தையும் பற்றி யோசிச்சு பண்ணியிருந்திங்கன்னா ஸோ இதில் என்னென்ன யோசிச்சு பண்ணியிருக்கீங்கன்னா இதுலேயும் வந்து அந்த கட்டரில் இருந்த மாதிரியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வீல்ஸ் கொடுத்துருக்கோம் ரெண்டு பிரேக்ஸோட கொடுத்துருக்கோம் ரெண்டாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்டிங் பேடு வந்து மற்ற மிஷினுகளில் கழட்ட முடியாது இதில் வந்து இந்த கிளாம்பை லூஸ் பண்ணி இந்த இதை கழட்டி விட்டீங்கன்னா இதுவும் கூட தனியாக வந்துடும் ரெண்டாவது இந்த லிஃப்டிங் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்கோம் அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சைஸு மாடாக இருந்தாலும் ஈஸியாக லிஃப்ட் பண்ணிக்க முடியும் இந்த கியர் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படியே நீங்க விட்டீங்கனாலும் நின்னுக்கும் இறங்காது ரெண்டாவது நீங்க இறக்கணும்னு நினைச்சிங்கனாலும் கூட இப்படி நார்மலாக சுற்றுனீங்கன்னா தான் இறங்க முடியாதுன்னா அப்படியே நின்னுக்கும் அப்படியே இறங்கிரும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான இஷ்யூஸும் இருக்காது உங்களுக்கு இது தனியாவே கழட்டிக்கலாம் இந்த பார்ட்டு தனியா அந்த பார்ட் தனியா மேல தனியா இது தனியா வந்துடும் உங்களுக்கு இங்க இருக்கிறது எல்லாமே இந்த இரும்பு வெல்ட் அடிச்ச தவிர மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு கழட்டிக்கிற மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ இன்னொன்று கேட்குறது என்னன்னா நாங்கள் இதில் வெறும் மாடு மட்டும்தான் வைக்க முடியுமா எரும மாடு இல்லை காலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு நல்ல ஆரம்ப பண்ணலாம் ஆரோக்கியமாக பண்ணலாம் நம்ம ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்கனால சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து இந்த ஸ்லாட்ஸுக்குள்ளே கால் மடி எல்லாம் விட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர்ன்னா இன்னைக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் டேக்ஸ் வருங்க ஓகே உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இதை பிஸ்னஸ்ஸாகவும் கூட சில பேர் எடுத்து பண்ணலாம் அதாவது ஒரு ரெண்டு மிஷின் வாங்கி வீட்டில் அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா கூட யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா வந்து அவங்களே வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒரு சின்ன வீடியோ மாதிரி எப்படி அசம்பிள் பண்ணுறங்கிற வீடியோ மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்ருங்கன்னா அவங்களே பார்த்து மாட்டிக்கலாம் மாட்டி யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அவங்க உங்களுக்கே கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ சப்போஸ் யாராச்சும் வாங்குகிறாங்கன்னு வைங்கன்னா இப்போ அவங்க எப்படி நான் மாட்டலாம் எத்தனை பேர் தேவைப்படுது இதை பற்றி சொல்லுங்க இது ரெண்டு பேர் இருந்தாலே மாட்டிக்கலாங்க அது தவிர உங்களுக்கு இந்த வீடியோலையே வந்து எப்படி மாட்டுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிடறோம் நீங்க அதை பார்த்து கூட நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரத்துக்குள்ள மாட்டிக்கலாம் நல்ல எக்ஸ்பர்ட் மாதிரி ஆகிட்டாங்க இதையே மாட்டி மாட்டி பழகிட்டாங்கன்னா உங்களுக்கு மாற்ற முடியும் ஓகே அது தவிர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பில்லர் இந்த இதுக்கு தான் ஜாயின் ஆகணும்னா இங்கே வந்து ஒன் ஒன்னுன்னு போட்டிருப்போம் ஆ அதுக்கு தகுந்த மாதிரி டூ டூ அந்த மாதிரி இருக்கும். நீங்க அத எடுத்து கரெக்டா ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்க அதுக்கு மாதிரி எங்க ஃபிட் பண்ணனும்னு ஆமாங்க மார்க்கிங்ஸ் கொடுத்துருவோம். ஓகே ஓகே. மேட்ச் பண்ணி நீங்க ஈஸியா ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே النا அந்த இரும்புல வந்து இவ்வளவு வெயிட் தாங்குது இதெல்லாம் எல்லாமே சொல்றீங்க. ரோலर्सல எப்படி அதை பத்தி கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க. ரோலர்ஸ் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு 베어िंग्स தான் கொடுத்துருக்கோம் ஓகே அது தவிர இந்த டிசைன் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் டிசைனு அந்த கொஞ்சம் வெய்ட்டு தாங்குற மாதிரி இதுக்காக தான் கொடுத்துருக்கோம் அது பேரிங்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த ஸ்மூத் ஒர்க்கிங் இருக்கும் ஆமாங்க ஸ்மூத்னஸ் இருக்கும் ஓகேங்க ஆனால் இப்போ இன்னொன்று கேட்குறதுன்னா இது வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ப்ளஸ் டாக்ஸோ கூட இருக்குதுன்னீங்கன்னா ஸோ எங்களுக்கு வந்து இது வேண்டாம் இன்னும் எங்களுக்கு வந்து பரவாயில்ல நாங்கள் வந்து த்ரீ சிக்ஸ்டி இல்லாமல் கூட நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம்

அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் இந்த ஒரு இருந்து இன்னொரு ஏரியா கொண்டு போகணும் இல்லைன்னா இன்னொரு பண்ணை கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க வந்து அதை எடுத்துக்கலாம் ஓகே மற்றபடி இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் வரும் இது வந்து ஃபிக்ஸட் டைப்புங்கிறதுனால உங்களுக்கு வந்து அடிக்கடி மூவ் பண்ணலாம் மூவ் பண்ண முடியாதுங்கிறது இல்லை பட் என்னென்னா மூவ் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் வண்டியில் ஏத்தணும்னா நாலு பேர் தேவைப்படும் அது என்ன ரெண்டு பேர் இருந்தால் போதும் கழட்டுவாங்க கழட்டி வண்டியில் ஏற்றி கொண்டு போய் அங்கேயே திருப்பியும் மாட்டிக்குவாங்க இது அது மாதிரி பண்ண முடியாது இது வந்து ஏற்றனோம்னா நாலு பேர் தேவைப்படும் இறக்கிறக்கு நாலு பேர் தேவைப்படும் இதில் டிஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா மெயினாக இப்போ மாடோட வெயிட் வந்து அதிகமாக இதில் இல்லைன்னா ரெண்டுமே ஒரே கெப்பாசிட்டி தாங்க தூக்க முடிஞ்சது வந்து ஐநூறுலிருந்து எழுநூறு கிலோ அந்த ரேஞ்சு ஐநூறு மேக்ஸிமம் ஐநூறு அறுநூறு கிலோ இது தூக்க முடியுங்க ரெண்டு மிஷினுமே அந்த அளவு தூக்கும் டிஃப்ரென்ஸுங்கிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அது கழட்டக்கூடிய டைப்பில் செஞ்சுருக்குறோம் இது கழட்ட முடியாது இது அப்படியே ஃபிக்ஸட் டைப் அதுதான் டிஃப்ரெண்ட்ஸு விலை ஏன் ஜாஸ்திங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் அது என்ன கல்ட்டுறது மாதிரி தானே பண்ணியிருக்கீங்க எதுனால விலை ஜாஸ்தின்னு கேட்கலாம் அதில் நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு ஃப்ளான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஓகேங்கண்ணா அந்த ஃபிளான்ஸோட காஸ்ட் எல்லாம் வரும் இதுனா ரெண்டு பைப்பு பைப்பு ஜாயின் பண்ணிடுவோம் அதுனா ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து அதுக்கு ஒரு ஃப்ளான்ச் வைக்கணும் அதுக்கு மேலே கனெக்ட் ஆகிறதுக்கு அதுக்கு இன்னொரு ஃப்ளான்ச் வைக்கணும் அந்த மாதிரி வைக்கும் போது அந்த ரேட்ஸ் எல்லாம் அதிகமாகுங்க ஓகே ஓகேண்ணா ஆனால் இப்போ இப்போ ரெண்டத்தையும் நம்ம பார்த்துட்டோம்ண்ணா இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க வாங்கணும் வாரண்ட்டி இது எல்லாத்தையும் பற்றி அப்படி வந்து சொல்லுங்கள் அண்ணா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராதுங்க ஒன் இயர் வாரண்ட்டி கொடுத்துருவோம் இந்த இதுக்கு மட்டும் லிஃப்டிங் பேக்குக்கு மட்டும் நம்ம வாரண்ட்டி கொடுக்க மாட்டோங்க ஓகே ஓகேங்கண்ணா அதான்ண்ணா இப்போ யாராச்சும் வாங்கணுன்னா எப்படிண்ணா வாங்கலாம் இதை டெலிவரி எப்படி எதிர்பார்க்கலாம் இதை நாங்கள் இது ரெண்டுமே வந்து பார்சல் சர்வீஸில் தான் போட்டுடுவோங்க ஓகே ஓகேங்கண்ணா இப்போ இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா எத்தனை நாளில் நான் போய் சேரும் ஸ்டாக் ரெடியாக இருந்துச்சுன்னா இமீடியேட்டாக டிஸ்பார்ச் பண்ணிடுவோங்க அப்படி ஸ்டாக் ரெடியாக இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஆகுங்க ஓகே ஓகேங்கண்ணா அண்ணா நாங்கள் உங்கள் நம்பரை வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் தந்துடுறோம்ண்ணா கண்டிப்பாக யார் வாங்கணும்னு நினைக்கிறோங்களோ கண்டிப்பாக உங்கள் நம்பரை வந்து காண்டக்ட் பண்ணி வாங்கிக்குவோம் கண்டிப்பாகண்ணா கண்டிப்பாக